ஹலோ நண்பா, நீங்க நம்ம பார்க்க போற அனிமேட பேர் த லேண்ட் ஆஃப் மிராக்கிள் சீசன் டூட எபிசோட் நம்பர் 15 தான் பார்க்க போறோம். அதுக்குமே புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம எபிசோடுக்குள்ள போகலாம். போன எபிசோட என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரும் மாதவேஷம் போட்டு போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் நமக்கு இப்போ காட்டுறாங்க. அந்த எலிஃபென்ட் அவங்கள ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அட்டாக் பண்ண வராங்க. சுட்டி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ரெண்டு இதையுமே சுட்டு போட்டுறாங்க. அங்கே இருக்கிற அடிமைங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அதை பார்த்த ஃபஸ்ட் ஹீரோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ கரெக்டாக அந்த எலிஃபென்ட் அட்டாக் பண்ண வராங்க. அதை அந்த அட்டாக்கை நம்ம செகண்ட் ஹீரோ தடுத்துட்டு, நீ அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல்லான மாஸ்டர் இல்லை போல இருக்கு, வீக்காக இருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனை தட்டி விடுறாங்க அந்த ஆயுதத்தை. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட தண்டர் பவரை வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் பண்ணாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சுட்டி போட்டிருக்காங்களே, அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக் தாங்க முடியாமல் ஓரளவுக்கு எல்லாருமே டிஃபீட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த எலிஃபென்ட் இருக்காங்களே, அதை பார்த்து, நீங்கள் 8th லெவலில் இருக்கியா, நீ ஹியூமன்ஸ் வந்து எப்படி 8th லெவலில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து பின்னாடி போகிறாங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நான் 8th லெவலில் இருக்கிற நான் ஒரு ஹியூமன் தான், இப்போ என்ன நான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த எலிஃபென்ட் பக்கத்தில் ரெண்டு காவலாரிங்க வராங்க. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு, நீங்கள் உள்ளே போங்க, உங்களுக்கு அடிமணி இலவசங்கிற பேர் சொல்கிறாங்க அந்த எலிஃபென்ட். அதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ புத்திசாலி, நீ பொழைச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரெண்டு ஹீரோஸும் அந்த அடிமைங்களும். அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஹீரோஸும் அந்த அடிமைங்களும் சேர்ந்து அந்த சிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஹீரோஸும் அவங்களோட கையில் கட்டியிருப்பாங்கன்னா சங்கிலி அடிமைங்களோட சங்கிலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டு, நீங்கள் பத்திரமா இங்கே போங்க, உங்களுக்கு எதாவது பிரச்சனை நாங்கள் வருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க அடிமைங்க எல்லாம் போயிடுறாங்க. நம்ம ரெண்டு ஹீரோஸும் அப்படி கிளம்பி போகிறாங்க வெளில. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஹீரோஸும் வெளில நடந்து போகலாம்னு ட்ரை பண்ணும்போது, ஸ்டாப் பண்ணுங்க, நில்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ரெண்டு 3-4-5 காவலர்கள் வந்திருக்காங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் இந்த வெளில இருக்கிறவங்களாம் அட்டாக் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோஸ் நாங்கன்னா அட்டாக் பண்ண பெண்ணுங்கிறங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த காவலர்கள் என்ன சொல்கிறேன்னா, அப்போனா நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளைண்ட் டேட்டில் கலந்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டால், எந்த பிளைண்ட் டேட்டு, நாங்களே எல்லாம் கலந்துக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஸாக பார்க்குறாங்க. அப்போ இருக்கவங்களாம் சுட்டி இருக்கவங்களாம் சுட்டு போகிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் சரி பரவாயில்ல போகலான்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஹீரோஸும் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ அவங்கள்ட்ட கேட்குறான், என்கிட்ட யாரை பிளைண்ட் டேட் பண்ணுங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காவலாளிகள்லாம், நாங்கள் நீங்கள் பெயின் பண்ண வேண்டியது எங்கள் கிங்கோட ட்வின்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள தான். குழந்தைங்களுக்கு என்னப்பா குழந்தைங்களை டேட் பண்ண சொல்கிறேங்கிறாங்க. அவங்களாம் வளர்ந்துட்டாங்கப்பா. அதனால அவங்க அவங்க பேர் என்னன்னா லோஸ் அண்ட் ஜில் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டுறோம், ஓ அப்போ செம்ம அழகாக இருப்பாங்கன்னு சொல்லு. ஆமாம், இங்கே இங்கே இருக்கிறதுல கண்ட்ரிலே அவங்க தான் அழகானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ரெண்டு ஹீரோஸ் இன்ட்ரெஸ்ட்டாக வேறு லெவல் போல இருக்குது, வா போய் பாய் பிரெயின் லைட்டுக்கு போகலாம், ரொம்ப நாள் சண்டை போட்டு கலப்பாக இருக்குப்பா எனக்குங்கிற மாதிரி செகண்ட் ஹீரோ சொல்கிறாங்க. அதை பார்த்து நம்ம பஸ்திடுவோம், உனக்கு வேலையே இல்லை பொண்ணுன்னா அப்படியே பல்ல அழிச்சிட்டு போயிடுவல்லங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காவலர் இன்னொரு சிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் இல்லை தோத்திட்டு இன்னும் உங்களை ஜெயிலத்துக்கு போட்டுருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம செகண்ட் ஹீரோ, நாங்கள் எப்படி தோப்போம், அழகான பொண்ணுகிட்ட தூக்கம்லாம் மாட்டோம் பண்ணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோவும் பஸ்திடும் ஒரு படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, ரோசு ஜில்லு நல்ல பேராக இருக்குல்லப்பா, கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ரோசு ஜில்லு ராகம் காட்டுறாங்க. ஒருத்தன் பங்கமா அடிச்சு சாவடிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்றாங்களா, இங்க இருக்க யாரும் எங்களுக்குள்ள சண்டை போட வர்றீங்களா இல்ல எல்லாம் பயந்து ஓட போறீங்களாங்கிற மாதிரி கேக்குறாங்க. சுட்டி இருக்காங்க இல்ல பட் அப்படி பயந்தாய் ஜெக்கை நிக்கிறாங்க எல்லாருமே. இவங்க அடிச்சது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பாத்துறாங்க, பார்த்து பயந்துகிட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த காவலாளி என்ன சொல்றாங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு அவங்க பாருங்க, இவங்க தான் நீங்க டேட் பண்ண போறீங்க மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ரெண்டு ஹீரோஸும் லைட்டா ஜெக்கறாங்க, இவ்வளவு இவ்வளோ மோசமாக இருக்காங்களே இப்பாங்கிறமே அப்படியே லைட்டாக ஜெக்காகிறாங்க நம்ம ரெண்டு ஹீரோஸுமே. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி நாங்கள் உங்களை மீட் பண்ணிட்டு அழகாக இவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கலப்பா, சரி ஓகே நீங்களே பார்த்துக்கோங்க நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்ஸாக பார்க்குறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ. அப்போ அந்த காவலாளி நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ மண்டையை பிடிச்சி, திருப்பி எங்கேயும் போகிறீங்க சண்டை போட்டு தான் போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ ஃபஸ்ட் ஹீரோவை பார்த்து என்ன கேட்குறேன்னா, டேட் என்னப்பா சொன்னாங்க சண்டை போட கூப்பிட்றானுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஹீரோ எனக்கும் தெரியல, சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நம்ம செகண்ட் இயர் இவங்களுக்காக எதுக்கு போய் இத்தனை பேர் சண்டை போட்டு இந்த பொண்ணை டேட் பண்ணுமா என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் இப்போ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் தெரியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ராயல் கிங்கோட பொண்ணுங்க தான் இவங்க ரெண்டு பேருமே, அதாவது டைகர் டீமன் கிங்னு ஒருத்தவங்க இருக்காங்களாங்க, அவனோட ரெண்டு பொண்ணுங்களா. இவங்க ரெண்டு பேருக்கும் ராயல் பிளட் இருக்குது, இவங்களை கல்யாணம் பண்ணிட்ட பெருமையாக எல்லாருமே பார்ப்பாங்க, அதனால தான் எல்லாருமே இவங்க கூட பிரெயின் டேட் பண்ண ஆசைப்படுறோம் ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், ஆனால் இவங்க கூட எனக்கு சண்டை போட்டுக்கு எனக்கு பயமாக தான் இருக்குது, உங்களுக்கு அதேமாதிரி பயமாக இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டுருந்தேன் நம்ம ரெண்டு ஹீரோஸில் செகண்ட் ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு பயம்லாம் இல்லைப்பா, அசால்ட் பண்ணிடுவோம் சண்டைன்னு வந்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கமா அந்த டைகர் டீமனோட பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரோஸ் ஜில்லும்
எங்க கூட யாருமே நீங்க சண்டை போற வரமே தெரியல, நாங்களே ஒரு ரேண்டம் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு சண்டை கூப்பிடுறாங்க. யாரை கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா அந்த நம்ம இதை ரெண்டு ஹீரோஸ் கூட பேசிட்டு இருந்தாலும் ஒருத்தன் அவனை தான் கை காட்டுறாங்க. அவனை கை காட்டினா நம்ம ரெண்டு ஹீரோஸை பின்னாடி எதுவுமே தெரியாதமே அப்படியே திரும்பி நின்றுக்கிறாங்க. அதை பாட்டு என்னப்பா அப்படிதான் பயமா இல்லை, நீங்கள் இப்படி பயப்படுறீங்களே மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா, சரி விடுங்க நானே சண்டைக்கு போகிறேன் ஒட்டை கொட்டங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஜில்லு மட்டும் நிற்கிறாங்க உள்ள. அந்த இவர் இருக்கல ரோஸ் அவர் கீழே வந்துடா நீ சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒருத்தருக்கால அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட ஆர்மர் எடுக்கிறாங்க. அதை வந்ததுக்கப்புறம் இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியுற மாதிரி பார்க்குறாங்க. அதை பார்த்தா நம்ம ரெண்டு ஹீரோஸும் பரவாயில்ல இவனும் எயிட் லெவலில் தான் இருக்கான், ஆனால் பார்த்த பயப்படுற பயம் மாதிரி தான் இருக்குது, இவன் இவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு நினச்சி பார்க்கலப்பாங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஹீரோ சொல்கிறாங்க. அந்த ஒருத்தர் இருந்தா இல்லைங்க, அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா ஜில் அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போனோடனே அவன் பவர் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அப்படியே போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குன்னா அந்த ஜில் இருக்கால நல்ல டைமிங் தான், அது எனக்கு ஏற்ற டைமிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வாழை பிடிச்சி அப்படியே தூக்கி எழுந்துடுறாங்க இவன். அதுக்கப்புறம் அவன் முடியாமல் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது, வெளில என்னமோ நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா அந்த ரெட் அணி பீச்சில்ங்க வந்திருக்கா. அவன் வந்தரை பார்த்ததுக்கப்புறம் சுற்றி இருக்க காவலாளிங்க தான் எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. ஆனால் எல்லாரையுமே அவன் ஈஸியாக டேக்கிள் பண்ணி அழிச்சிடுறாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கேன், நான் பக்கத்தில் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் யார் சொல்லிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோஸ் தாங்க சொல்லிட்டு இருக்காவ. நம்ம ஹீரோஸோட பேசிட்டு இருந்தால அவனை இப்போ அடிச்சிருக்கப்பறம் அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இன்னும் சான்ஸ் வேணுமாப்பா உன்னை கொள்ளுறதுக்கு தான்ங்கிற மாதிரி கேட்டு அவளை அட்டாக் பண்ண வராங்க. அதே சமயம் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ அவனோட சீல் பவரை வச்சு அப்படி கண்ட்ரோல் பண்ணி காப்பாற்றிடுறாங்க. அப்போ அந்த ரோஸும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் யார் நீங்கள்லாம் எதுக்கு இவனை காப்பாற்றுறீங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெட்டிய ஹீரோஸையும் உள்ளே எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவனை எதுவுமே பண்ணாதீங்க, அவனை எதாவது பண்ணிங்கன்னா தான் உங்களை சும்மா விட மாட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேரையும் பார்த்தா அந்த ரோஸும் ஜில்லும் ஹியூமன்ஸா டம்மி ஹியூமன்ஸ் தானே நீங்கள், உங்களுக்குள்ள சண்டை போடுறது எங்களுக்கு அவமானம் சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் ஹியூமன்ஸை பற்றி தப்பா பேசுறாங்க நம்ம ரெண்டு ஹீரோஸ்க்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரெண்டு ஹீரோஸை ஃபுல் பவர் அங்கே ரிப்ளேஷன் மாதிரி காட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ அவனோட சர்க்கிளை உருவாக்குறாங்க, தண்டர் சர்க்கிளை. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஹீரோவும் அவனோட சர்க்கிளை உருவாக்குறாங்க. அது உருவாக்கலாம் ஒரு ரெப்ளேஷன் மாதிரி அடிக்கிறீங்க. அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் டைகர் சிட்டியில் இருக்கிற அந்த பிரின்சஸ் இருக்காங்கள இளவரசிங்க, அவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்து இன்னும் பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான்ப்பா இது கூட இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ரோஸ் அண்ட் ஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரெண்டு ஹீரோஸை அட்டாக் பண்ணுறதுக்காக அப்படியே அவங்க பக்கத்தில் தவறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரெண்டு ஹீரோஸை போய் அட்டாக் பண்ண போகிறாங்க. இதோட அந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் வந்து, அனிமி நான் ஸ்டாப்லாம் பண்ணல, புதுசாக ஒரு அனிமி அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காரிங்க. அதே சமயத்தில் ரெண்டு அனிமி கண்டினியூ பண்ணலான்னு நினச்சி பண்ணுறேன், எதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அதே சமயத்தில் சண்டே ஒரு மூவி பிளான் பண்ணியிருக்கேன், அதாவது அனிமி மூவிஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த அனிமிஸ்னே ரொம்ப பிடிச்ச அனிமி எதுங்களுக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ண மாதிரி முக்கியமான விஷயம், புதுசாக ஒன்றுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க.